ஹரி ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தோட ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை ஆடி மாதமே விசேஷம் அதிலும் செவ்வாய் வெள்ளி அம்பாளுக்கு உகந்த மாதம் இல்லையா அதுவும் இன்றைக்கி ஆடி செவ்வாங்கிறது வந்து முருகனுக்கும் மிகவும் உகந்தமான நாள் அப்படின்ட்டு பார்க்குறோம் அம்பாள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி செவ்வாய் அப்படின்னு பார்த்தேன்னா ஆடியே ரொம்ப விசேஷமான மாதம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த ஆடி செவ்வாய் அப்படிங்கும்போது குழந்தை சின்ன குழந்தை எப்படி கிராமத்தில் இந்த ஆடி செவ்வாய் கிழமையை கொண்டாடினா அப்படிங்கிறத ஒரு சின்ன இது மூலம் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக கிராமத்தில் பிறந்தவாளுக்கு வளர்ந்தவாளுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி இப்போது நான் இந்த போஸ்ட்டை வந்து ஆக்சுவலாக நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போவும் அதை திருப்பி எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி நான் போஸ்ட் பண்ணுறேன் ஆடிச்சவா வந்து கிராமத்தில் அழகாக கொண்டாடுவா குழந்தைகள் வந்து கிராமத்தில் இருக்கிற பட்டவாளுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதை வந்து கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் எப்படி என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணினா அப்படிங்கிறத பார்க்கலாம் இதோட டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணினா அப்படிங்கிறத எங்கள் ஊர் அழகான கிராமம் தென்காசி பக்கத்தில் இருக்கிற சுந்தரபாண்டியபுரம் அது வந்து எங்கள் மாமியாரோட ஊராக்கும் அந்த ஊரில் எங்கள் மாமியாரோட அத்தை அத்தையோட பெயர் வந்து திருமதி பர்வதம் அம்மாள் வயசானவா அவளுக்கு தோணி இருக்கு பாருங்க குழந்தை எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணினா அப்படின்ட்டு தோணி இருக்கு அதனால அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் எழுதி எனக்கு போஸ்ட் பண்ணினா குரியர் பண்ணினா நீ இதை கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் போட எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே எல்லா குழந்தைகளும் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னால் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதை போஸ்ட் பண்ணினேன் சரி இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமை மொதல் செவ்வாய்க்கிழமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் சுந்தரபாண்டிபுரம் வந்து அழகான எழிலான கிராமம் ரொம்ப இருக்கும் கிளைமேட்டோ இதுவோ எல்லாமே ரொம்ப இருக்கும் அவளுக்கு அந்த அத்தைக்கு இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை அதனால் இதை ஃபோஸ் ஃபேஸ்புக்கில் போடு அப்படின்னு இந்த வயசுலேயும் அழகாக அவளோட கையெழுத்து அப்படி ஒரு நன்னாயிருக்கும் எழுதி எனக்கு அனுப்பிச்சிருக்கா இந்த வயசில் அவாளோட ஆசை பார்த்தே இல்லையா எனக்கும் கிராமந்தான் எனக்கும் திருநெல்வேலிவேலேஜெல்லாம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கிற பிரம்மதேசம் அப்படிங்கிற அழகான கிராமம் நாங்களும் எங்கள் சின்ன வயசில் ஆடிச்செவ்வா இதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் நல்லாவே ஸோ இதை எல்லோரும் கேட்டு அவ ஆற்றுல இருக்கிற பேரன் பேத்திகள் குழந்தைகளுக்கு இதை பற்றி சொல்லுங்கோ கிராமத்தில் வளர்ந்த விதம் பழங்கால வாழ்க்கை முறை எல்லாமே சொல்லி கொடுங்கோ இப்போது நம்ம அதை எப்படி செலிப்ரேட் பண்ணினா அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த கண்டென்ட்டை பார்க்கலாம் ஆடி செவ்வாய்க்கிழமை கன்னிகா பெண்களுக்கு உகந்த தினம் ஆடி செவ்வாய்க்கிழமை என்று பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுமியர் காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து தலையில் தைலச்சக்கை தேய்த்து பாவாடை சட்டை உடுத்தி காலில் மருதாணியிட்டு சலங்கை கொலுசு அணிந்து தலையை வாரி குடலை பின்னல் பின்னி மல்லிகை பூவையும் வைத்து கொண்டு கோலாட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அம்மா செய்து வைத்துள்ள பல வகை பக்ஷணங்களை தூக்கில் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவர் வீட்டிற்கும் போய் எல்லா பெண் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு எங்கள் சிவன் கோவிலுக்கு செல்லும் அழகை பார்க்க வேண்டுமே சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு கோயில் திண்ணையில் உட்கார்ந்து குழந்தைகள் யாவரும் பட்சணங்களை பகிர்ந்து சாப்பிட்டு குழந்தைகள் கோலாட்டத்தை கையில் எடுத்து பர்வதரும் பார்வதிக்கு பிறந்த நாளும் செய்தாரப்போ என்று ஆரம்பித்து கல்யாணம் முடிய பாடி கோலாட்டம் போட்டு முடித்துவிட்டு திருவீதி வலம் வந்து ஆடி செவ்வாய் அரைத்த மஞ்சளை பூசிக்கோ அரைக்காத மஞ்சளை வைத்துக்கோ தொடுத்த பூவை சூட்டிக்கோ தொடுக்காத பூவை வச்சுக்கோ மாடப்புறா மஞ்சளரை கோயில் கிணற்றில் முங்கிவா கோபால சுவாமியை கும்பிட்டு வா மாடப்புறா மஞ்சளரை கோயில் கிளத்தில் உங்கிவா திருப்புர சுந்தரியை கும்பிட்டு வா அஞ்சு தோசை பஞ்சு போல அதுக்கொரு கரண்டி நெய்யும் வேணும் பிஞ்சு கத்திரிக்காயும் வேணும் பின்னும் ஒரு கரண்டி நெய்யும் வேணும் என்று பாடிக்கொண்டே விநாயகர் கோவிலை வலம் வந்து எங்கள் தெருவின் மேற்கேயுள்ள ராஜகோபால சுவாமியை தரிசனம் செய்து வலம் வந்து பிறகு வடக்கேயுள்ள திரிபுரி சுந்தரி அம்மன் கோவிலை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்னர் வீடு சென்று பாட புத்தகங்களை எடுத்துக்கொண்டு உற்சாகமாக பள்ளிக்கு செல்வார்கள் மஞ்சள் பொங்கல் சாதம் பொங்கி தாளக குழம்பு வைத்து சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணி குழந்தைகள் சாப்பிடுவார்கள் என்ன அழகா இருக்கு இல்லையா இதுலேருந்து பார்த்தேன்னா குழந்தைகளுக்கு வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற இது வந்துடுறது ப்ளஸ் ஆண்டாள் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸை எழுப்பி 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 குளிக்க கூட்டின்னு போனாலோ அந்த மாதிரி குழந்தை எல்லாம் வாங்க வாங்க லேட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அழகாக எல்லா கோவிலுக்கும் அந்த ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் வரும் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ஷேரிங் தான் கொண்டு வந்ததை மற்றவாளுக்கு கொடுத்து அதை மாதிரி ஷேர் பண்ணிட்டு நம்மளோட கல்ச்சர் பாவாடை சட்டை போட்டுண்டு பூ வச்சுண்டு மருதாணி வச்சுண்டு ஏன்னா இப்போ உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் மருதாணி இலை அதெல்லாம் தெரியுமானுங்கிறதே தெரியல ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுங்க மருதாணி வச்சுண்டு அழகா கோலாட்ட பாட்டு பாடிண்டு சுவாமிகளை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அதே மாதிரி ஆற்றுக்கு வந்து அழகா எல்லாம் மஞ்சள் பொங்கல் அதெல்லாம் பழைய பாரம்பரிய உணவு அதை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் போயிடுவா அப்படிங்கிற மாதிரி அழகா எழுதி கொடுத்துருக்கா எவ்வளோ அழகாக இருக்குது இதை கேட்குறதுக்கு இல்லையா எல்லாரும் நீங்கள் ஆற்றில் இருக்கிற பெரியவா அவள் அவளுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா தான் தெரியும் ஏன்னா குழந்தைகளுக்கு இப்போ வந்து கோலாட்டமாக விளையாட்டா பாரம்பரிய விளையாட்டா ஒன்றுமே தெரிகிறது கிடையாது இப்போ கேட்கவே வேண்டாம் இந்த நேரத்தில் அதுவும் ஆன்லைனில் கிளாஸஸ் எல்லாம் போயின்னு இருக்கு எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவள் சிஸ்டத்துல தான் உட்காண்டிருக்கா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் அம்மா யாராக இருந்தாலுமே குழந்தைகளுக்கு பாரம்பரியத்தை நம்மளோட இதை சொல்லி கொடுங்கோ சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் இல்லையா இதில் ஏதேன்னு தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்கோ எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும் நம்மளும் அந்த வயசான அத்தையோட ஆசையை நிறைவேற்றலாமே இல்லையா